இந்தியாவின் இரவு 8 மணி IST நேர செய்தி தொகுப்புடன் நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உக்ரைனில் இறங்கிய EMB-314 சூப்பர் டுகானோ விமானங்கள் உஸ்பெகிஸ்தானில் இருந்த ஆப்கான் விமானப்படை விமானங்களா? பாகிஸ்தானில் நேட்டோ என்று நாம் கூறினால் நேட்டோவில் பாகிஸ்தான் என்று நினைத்து விடாதீர்கள். இது வேறு ஒரு சுவாரஸ்யமான விவகாரம், தற்செயலாக வெளியே வந்த திட்டம். இனி நமது இரவு செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். இன்று சனிக்கிழமை நவம்பர் 27 6 விமானங்கள் உக்ரைனில் உள்ள உக்ரைன் விமானப்படையின் கியவ் விமான தளத்தில் தரையிறங்கின. அந்த விமானங்கள் தொடர்ந்தும் அங்கே இருக்க போகின்றன என்பதற்கு அறிகுறியாக அவற்றுக்கு நிரந்தர நிறுத்துமிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த நிறுத்துமிடங்களில் ஏற்கனவே இருந்த உக்ரைன் விமானப்படையின் 6 விமானங்கள் வேறு தளங்களுக்கு அனுப்பப்பட்டன. விமான நடமாட்டங்களை காட்டும் தளங்களில் இந்த 6 விமானங்களும் EMB-314 சூப்பர் டுகானோ ரக விமானங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. EMB-314 விமானம்தான் A-29 சூப்பர் டுகானோ என்ற பெயரில் வெளிநாட்டு விமானப்படைகளுக்கு விற்கப்படும் விமானம். ஆப்கானிஸ்தான் விமானப்படையிடம் இருந்த தாக்குதல் விமானங்கள் இந்த A-29 சூப்பர் டுகானோ விமானங்கள் தான். இந்த 6 விமானங்கள் யாருக்கு சொந்தமான விமானங்கள், இவை உக்ரைனில் என்ன செய்கின்றன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை. இராணுவ விஷயங்கள் பற்றி எழுதும் ரஷ்ய ஊடகம் ஒன்று இந்த விமானங்கள் தொடர்பாக ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது. முதலில் அதை பார்க்கலாம். அவர்களது கூற்றுப்படி இந்த EMB-314 அல்லது A-29 சூப்பர் டுகானோ விமானங்கள் ஆப்கானிஸ்தானின் விமானப்படைக்கு சொந்தமானது. காபூல் நகரம் கைப்பற்றப்பட்ட போது ஆப்கான் விமானப்படையின் விமானிகள் இந்த விமானங்களை ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியே கொண்டு சென்று உஸ்பெகிஸ்தானில் தரையிறக்கினார்கள். அமெரிக்கா உஸ்பெகிஸ்தான் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த விமானங்களை பெற்று உக்ரைன் விமானப்படைக்கு கொடுத்துள்ளது என்பதுதான் ரஷ்ய ஊடகம் வெளியிட்டுள்ள தகவல். ஆனால் ஆப்கான் விமானப்படையின் A-29 விமானங்களை அமெரிக்கா எடுத்துக்கொண்டு போய் உக்ரைன் விமானப்படைக்கு கொடுப்பது எப்போதும் நடக்க முடியாத கதை. காரணம், அந்த விமானங்கள் ஆப்கான் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள். அவற்றை அமெரிக்கா எடுத்துச் செல்வது சர்வதேச சட்டத்துக்கு எதிரான செயல். ஆப்கான் விமானப்படைக்காக அமெரிக்கா பணம் செலுத்தியபடி MI-17 ஹெலிகாப்டர்களை உக்ரைன் விமானப்படைக்கு கொடுக்க அமெரிக்கா திட்டமிடுகின்றது என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அதை அமெரிக்கா செய்ய முடியும். ஏனென்றால் அந்த ஹெலிகாப்டர்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்பே ஆப்கான் விமானப்படை இல்லாது போய்விட்டது. இதனால் அந்த ஹெலிகாப்டர்களின் உரிமையாளர் அமெரிக்கா தான். ஆனால் உஸ்பெகிஸ்தானில் உள்ள A-29 விமானங்களின் உரிமையாளர் ஆப்கானிஸ்தான் அரசு. இந்த விதத்தில் ரஷ்ய ஊடகம் கூறியது நடப்பதற்கு சாத்தியமில்லை என்றே கூறிவிடலாம். அதே நேரத்தில் A-29 ரகத்தில் 6 விமானங்கள் உக்ரைனுக்கு வந்து தரையிறங்கியது நிஜம். எந்த நேட்டோ நாடும் அந்த ரக விமானங்களை பயன்படுத்துவதில்லை. A-29 தென்னமெரிக்க நாடான பிரேசில் தயாரிப்பு விமானம். இவற்றை அதிகம் பயன்படுத்தும் நாடுகள் தென்னமெரிக்க நாடுகள்தான். இந்த விமானங்கள் பெரும்பாலும் அமெரிக்காவில் இருந்து உக்ரைனுக்கு போயிருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்க விமானப்படை A-29 விமானங்களை வலிமையான பாவனைக்கு பயன்படுத்துவதில்லை. ஆனால் பிரேசில் நாட்டு தயாரிப்பான அந்த விமானங்கள் அமெரிக்க விமானப்படையிடம் உள்ளன. 2008 அமெரிக்க கடற்படை தமது ரகசிய அதிரடி தாக்குதல் பிரிவுக்காக பிரேசில் தயாரிப்பு A-29 விமானத்தை பரிசீலனை செய்தது. அமெரிக்க கடற்படை கொடுத்த சில மேம்படுத்தல்களுடன் சுமார் 20 விமானங்கள் தயாரிக்கப்பட்டன. A-29B என்ற பெயரில் அனைத்து விமானங்களும் அமெரிக்க கடற்படைக்கு கொடுக்கப்பட்டன. அமெரிக்க கடற்படையின் சிறப்பு அதிரடிப்படை பிரிவு தென்னமெரிக்காவில் சில ரகசிய இராணுவ நடவடிக்கைகளை செய்தது. கொலம்பியா நாட்டில் அவை நடந்தன. அதன்பின் அந்த விமானங்கள் அமெரிக்க கடற்படையால் பயன்படுத்தப்படவில்லை. கடைசியாக அமெரிக்க விமானப்படைக்கு கொடுத்து விட்டார்கள். எமது ஊகம் சரியாக இருந்தால் இந்த 6 விமானங்களும் அமெரிக்க விமானப்படையின் விமானங்கள். அமெரிக்க விமானப்படை தாம் வலிமையாக பயன்படுத்தும் விமானங்களை அனுப்பாமல் இந்த இலக்கு தாக்குதல் ரக விமானங்களை உக்ரைனுக்கு அனுப்பி அங்கே நிறுத்தி வைத்துள்ளன என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்று சனிக்கிழமை காலை நேற்று தலைமையகத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று வெளியாகியது. நேட்டோவின் பொதுச் செயலாளர் ஜென் ஸ்டோல்டன்பர்க் நடத்திய செய்தியாளர் மாநாடு அது. அப்போது செய்தியாளர் ஒருவர் எதிர்பாராத கேள்வி ஒன்றை கேட்டார். அது என்னவென்றால், பாகிஸ்தான் இராணுவத்தின் அதி உயர்மட்ட குழு ஒன்று நேட்டோ தலைமையகத்துக்கு வந்து சென்றுள்ளது. நேட்டோவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போது உள்ள உறவு நிலை என்ன? இதுதான் அந்த கேள்வி. நேட்டோவின் பொதுச் செயலாளர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை என்பது அந்த செய்தியாளர் மாநாட்டில் படமாக்கப்பட்டு நேட்டோ வெளியிட்ட காணொளியில் தெளிவாக தெரிகின்றது. அந்த கேள்வியால் சிறிது தடுமாறிய அவர் வாய்த்தவரை ஒரு விஷயத்தை வெளியே தெரிவித்து விட்டார்.
அவர் கூறிய வாக்கியம் அமெரிக்கா பாகிஸ்தானோடு இராணுவ தொடர்புகளை மேம்படுத்த நினைக்கின்றது. அதுதான் பாகிஸ்தான் இராணுவத்தின் அதி உயர்மட்ட குழு நேட்டோ தலைமையகத்துக்கு வந்தது என்பதுதான் அவர் வாய் தவறி கூறிவிட்ட தகவல். இந்த கூற்று ஆச்சரியமான கூற்று. ஏனென்றால் அமெரிக்கா பாகிஸ்தானோடு இராணுவ தொடர்புகளை மேம்படுத்த விரும்பினால் பாகிஸ்தான் இராணுவம் அமெரிக்காவுக்கு போய் பேசுவார்கள், அல்லது அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனி நாட்கள் பாகிஸ்தானுக்கு போய் பேசுவார்கள். இந்த இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ ரீதியான தொடர்பு நேரடியாக மிக நீண்ட காலமாக உள்ளது. நேட்டோ ஊடாக அவர்கள் தொடர்பை ஏற்படுத்த அவசியம் இல்லை. இதில் ஏதோ இடிக்கிறதே. தர்க்க ரீதியான இந்த விஷயத்தை நேட்டோவின் பொதுச் செயலாளர் உடனே புரிந்து கொண்டிருப்பார் போல் இருக்கின்றது. சடதியாக பேச்சை மாற்றி அமெரிக்காவை பற்றி அதன் பின் எதுவும் கூறாமல் நேட்டோவும் பாகிஸ்தானும் கூட்டாக இராணுவ ரீதியாக சில விஷயங்கள் செய்வது பற்றி பேசுவதற்காகவே பாகிஸ்தான் இராணுவ தூதுக்குழு நேட்டோ தலைமையகத்துக்கு வந்தது. எமக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இடையே நீண்டகால தொடர்பு உண்டு. ஆப்கானிஸ்தான் தொடர்பாக உடன் இணைந்து சில காரியங்களை பாகிஸ்தான் இராணுவம் செய்வது பற்றி ஆலோசனை செய்தோம் என்றார். இவர் இப்படி சமாளித்து கதையை மாற்றி சொல்வதற்கு முன் சாக்கு பையில் இருந்து பூனை வெளியே வந்துவிட்டது. அதுதான் அவர் கூறிய பதிலின் முதல் வாக்கியம். அமெரிக்கா தான் பூனை. மீதியை சுலபமாக ஊகித்து விட முடியும். பாகிஸ்தானின் நேட்டோவின் பெயரில் இராணுவ தளம் ஒன்றை அமைக்க பார்க்கின்றது அமெரிக்கா என்பதே ஊகம். ஆப்கானிஸ்தானுக்கு அருகே உள்ள நாடு ஒன்றில் அமெரிக்கா இராணுவ தளம் அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது என்பதில் எந்த ரகசியமும் கிடையாது. அதை அமெரிக்காவே வெளிப்படையாக அறிவித்துள்ளது. பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடக்கின்றது என்பதையும் அமெரிக்காவே கூறியது. இதுவரை அதற்கு பாகிஸ்தான் சம்மதம் தெரிவிக்கவில்லை. சம்மதம் தெரிவிக்காவிட்டால் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய கடன்கள் போய்சேராமல் அமெரிக்கா முடக்கிவிடும். அமெரிக்க இராணுவ தளம் அமைக்க விடமாட்டோம் என்று கூறிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நேட்டோ இராணுவ தளம் அமைக்க சம்மதிக்கலாம் அல்லவா? அப்படி செய்தால் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய கடன்களை அமெரிக்கா தடுக்காது. இருதரப்புக்கும் வெற்றியான திட்டம். இப்போது அங்கே நேட்டோ கூட்டுப்படைத்தளம் என்ற பெயரில் ஒரு தளம் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்பதே எமது ஊகம். அந்த கூட்டுத்தளத்தில் அமெரிக்கா தான் பிரதானமாக இருக்கும். அதாவது அமெரிக்க இராணுவ தளம்தான். வெளியே பெயர் பலகையில் நேட்டோ என்ற பெயர் இருக்கும். சரி, ஏன் இவர்கள் இப்படி சுற்றி வளைத்து மூக்கை தொட வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நேட்டோவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நீண்டகால தொடர்புகள் உள்ளன என்று நேட்டோவின் பொதுச் செயலாளர் கூறினார் அல்லவா? நேட்டோவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் பற்றி அவர் வாய் திறக்கவில்லை. ஏனென்றால் அந்த மோதல் ஆப்கானிஸ்தான் தொடர்பானது. அது நடந்தது 2014 நவம்பர் மாதம் 26 இரவு நேரத்தில். பாகிஸ்தான் எல்லை அருகே ஆப்கானிஸ்தான் இராணுவம் தலிபான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. அப்போது பாகிஸ்தானுக்குள்ளே உள்ள பாகிஸ்தான் இராணுவத்தின் சிறிய தளம் ஒன்றில் இருந்து ஆப்கான் இராணுவத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. தம் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஆப்கான் இராணுவம் உடனடியாக நேட்டோ கூட்டுப்படைகளுக்கு அறிவித்தது. ஆப்கான் இராணுவத்தின் பாதுகாப்புக்காக நேட்டோ கூட்டுப்படைகள் 2 AH-64D அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், 1 AC-130H ஏவுகணை விமானம், 2 F-15E தாக்குதல் விமானங்கள் ஆகியவற்றை அனுப்பி வைத்தது. இவற்றில் பெரும்பான்மையானவை அமெரிக்க விமானங்கள் என்ற போதிலும் அதை அனுப்பியது நேட்டோ கூட்டுப்படை. இவர்கள் நேரடியாக பாகிஸ்தான் எல்லைக்குள் ஊடுருவி பாகிஸ்தானுக்குள் 3 கிலோமீட்டர் பறந்து அங்கிருந்த 2 பாகிஸ்தான் இராணுவ தளங்களை தாக்கினார்கள். 2 தளங்களிலும் சேர்ந்து மொத்தம் 40 துருப்புகள் இருந்தார்கள். நேட்டோ தாக்குதலில் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த 28 பேர் பலியாகினார்கள். 12 பேர் படுகாயமடைந்தார்கள். இந்த சம்பவம் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் சலாலா என்ற இடத்தில் நடந்தது. அத்துடன் பாகிஸ்தானுக்கும் நேட்டோவுக்கும் இடையே ராஜதந்திர மோதல் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் ஊடாக இருந்த நேட்டோவின் இரு வளங்கள் பாதைகளையும் பாகிஸ்தான் மூடிவிட்டது. ஆனால் நேட்டோவின் அதிர்ஷ்டம் பாகிஸ்தான் பொதுமக்களிடை புரிந்து கொண்டது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் என்ற விதத்தில். இதனால் பாகிஸ்தானுக்குள் அமெரிக்காவுக்கு எதிரான பெரிய போராட்டங்கள் நடந்தன. அமெரிக்க இராணுவ தளங்கள் பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடாது என்று பொதுமக்களின் போராட்டம் உச்சத்துக்கு சென்றது. நேட்டோ என்ற பெயரே பயன்படுத்தப்படவில்லை. போராட்டம் தொடர்பே பாகிஸ்தானில் இருந்த ஷம்சி விமான தளத்தை மூடிவிட்டு வெளியேறுமாறு பாகிஸ்தான் அரசு கூறியது. அமெரிக்காவும் நேட்டோவின் பெயரை இதில் இழுக்காமல் ஓசைப்படாமல் வெளியேறிவிட்டது. இப்போது அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானில் தளம் அமைக்க அனுமதி மறுப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். பாகிஸ்தான் பொதுமக்கள் அமெரிக்க இராணுவ தளம் அமைப்பதை எதிர்ப்பார்கள்.
நேட்டோ தளமன்றால் எதிர்ப்பு அவ்வளவாக இருக்காது. நேட்டோவின் தளம் என்று கூறி ஒரு தளம் அமைப்பது பற்றியே பாகிஸ்தான் ராணுவ உயர்மட்ட குழு நேட்டோ தலைமையகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் என்பதே எமது ஊகம். நம்மை சுற்றி எத்தனை விஷயங்கள் நடக்கின்றன பார்த்தீர்களா? நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் இரவு 8 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. நமது அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 6 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.